ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குல் ஹோம் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு கப் உளுந்தம்பருப்பும் ஒரு ஸ்பூன் அரிசியும் வச்சு இந்த லாக்டவுன் டைமில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எப்படி உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா சத்தையுமே ரீகெயின் பண்ணுற மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி யாரில் பெஸ்ட் கமெண்டர்ஸ்னு பார்த்துடலாம். நஸ்ரியாஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறவங்க ஃப்ரூட் சர்பத் ரெசிபிக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது கூடவே டிவிக்கே மாஸ் ஃபேன் ப்ரோ அப்படிங்கிறவங்க ஹெல்த்தி பூஸ்ட்டுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களை ஹைலைட் பண்ணுறேன். இந்த ரெண்டு வீடியோட லிங்க்கையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு ஸ்பூன் அரிசி, அதை வந்து ஒரு பவுலில் சேர்க்குறேன். நான் வந்து இட்லி அரிசி எடுத்திருக்கீங்க, நீங்கள் பச்சரிசி கூட பயன்படுத்திக்கலாம். ஒரு கப் உளுந்தம்பருப்புக்கு ஒரு ஸ்பூன் அரிசி கரெக்டாக இருக்கும். இட்லி அரிசி அப்படி இல்லாட்டி பச்சரிசி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கழுவிட்டு வந்துட்டு தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் இதை ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். அடுத்து இன்னொரு பவுலில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு கப் உளுந்தம்பருப்பு. இது வந்து சரியாக 150 கிராம் இருக்குங்க. அரிசி ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம உளுந்தம்பருப்பை ஊற வச்சுக்கணும். நான் சொல்கிறமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சூப்பராக வரும். ஸோ 150 கிராம் உளுந்தம்பருப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் அரிசி கரெக்டான அளவு. இதை நல்லா கழுவிட்டு வந்துட்டு 2-3 தடவை அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் இதை ஊற வச்சு எடுத்துக்கணும். சரியாக 20 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. உளுந்தம்பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த அளவுக்கு ஊறி வந்தால் போதும். இப்போ தண்ணீரை வடிகட்டி இந்த உளுந்தம்பருப்பை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே சமயம் நம்ம ஊற வச்சிருந்தோம்லே அரிசி, அதுவும் ஊறினது வந்து அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இதுலேயுமே தண்ணீரை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், நான் வந்து உளுந்தம்பருப்பையும் தண்ணீரை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி அரிசியும் தண்ணீரை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மிக்சர் ஜாரில் ஊற வச்சு வச்சுருந்த அரிசியை வந்து ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கணும். இந்த அரிசி கூடயே நம்ம ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருந்த உளுந்தையும் சேர்த்துக்கலாம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி தான் செய்வாங்க. ஏஜ் அட்டன் பண்ண பொண்ணுங்களுக்காக இருக்கட்டும், இல்லை காலெலும்பு முடிஞ்சவங்களுக்காக இருக்கட்டும், இந்த பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே க்யூர் ஆகி வந்துடுவாங்க. கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துக்கணும். நான் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் தண்ணீர் சேர்த்துருக்கேன். ஒரு சிட்டி அளவுக்கு, ஒரு 100 அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது ஸ்வீட்டாக தான் இருக்கும், ஸோ அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ இதை வந்து குறகுறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். ரொம்ப வலுவலுன்னு அரைக்கக்கூடாது, நம்ம உளுந்த வடைக்கெல்லாம் அரைக்கிற மாதிரி. சும்மா ஒரு 2-3 பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு அந்த உளுந்தோட பார்ட்டிகல்ஸ் வந்து தென்படணும். பாருங்கள், இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி கையில் வந்து அந்த குறகுறுப்பு தன்மை வந்து நம்மளுக்கு தென்படணும். இந்த அளவுக்கு இந்த உளுந்தையும் அரிசியும் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அரைச்சி வச்சுருந்த உளுந்து அரிசி பேட்டர் வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி காட்டுறதுக்காக ஒரு பவுலுக்கு மாற்றியிருக்கேன். பாருங்க, நான் கையால் எடுத்து காட்டுறேன். இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். 1-2 இருக்கணும். உங்களுக்கு அந்த பேட்டரை பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு நான் வந்து நர நரப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். அப்போ தான் இந்த பிரேக்ஃபாஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இதை ஸ்டீமரில் வேக வச்சு எடுத்துக்க போகிறேங்க. நீங்கள் நார்மலாக எப்படி இட்லி அவிச்சு எடுப்பீங்களோ அதே மாதிரி இட்லி பிளேட்டில் துணி விரிச்சுட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ஸ்டீமரில் இட்லி துணி விரிச்சு வச்சுட்டு இதுக்கு மேலே அரைச்சி வச்சுருக்க பேட்டராக நல்லா பரப்பி எடுத்துக்க போகிறேன். ஒரு மொத்தமாக சேர்த்துடக்கூடாது, நல்லா வந்து நான் வீடியோவில் காட்டுற மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. இட்லி வேக வச்சு எடுக்கிற மாதிரி தான் 10-12 நிமிஷம் இதை வேக வச்சு எடுத்துட்டால் கரெக்டாக இருக்கும். நான் வந்து இந்த துணி வச்சு இதை கவர் பண்ணிக்கிறேன். ஒருவேளை இட்லி செட்டில் வேக வச்சு எடுக்கிறீங்கன்னா மேலே இன்னொரு கிளாத் போட்டு கவர் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் தண்ணி உள்ளே இறங்காமல் இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். சரியான 12 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டேங்க. நம்ம நார்மலாக எப்படி இட்லி அவிச்சு எடுப்போமோ அதே மாதிரி தான் இதை வேக வச்சு எடுத்துக்கணும். ஒருவேளை உங்களுக்கு குக் ஆகலை அப்படின்னா மறுபடியும் ஒரு நிமிஷமோ இல்லை 2 நிமிஷமோ வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது வெந்துருச்சா இல்லையான்னு எப்படி செக் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ இந்த வெந்தை வந்து உளுந்தம்பிட்ட ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துட்டு கையால் லைட்டாக அமுத்தி விட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் உதிரி உதிரியாக இருக்கணும், புட்டு மாதிரியே உதிரி உதிரியாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இது கரெக்டாக குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த உளுந்தம்பிட்ட எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வேக வச்சு எடுத்தது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இதுக்கு மேலே நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் துருவல் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஸோ இதில் சேர்க்கக்கூடிய எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி தாங்க. நான் வந்து வெள்ளை சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் நாட்டு சர்க்கரை அப்படி இல்லாட்டி துருவின வெள்ளம் பயன்படுத்திக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய்யோ அப்படி இல்லாட்டி நெய்யோ சேர்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ சேர்த்துட்டு எல்லாத்தையுமே கலந்துட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க. ஏன்னா உளுந்தில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, அவ்வளோ விட்டமின்ஸ் ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆவியில் வேற வேக வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்ப ஹெல்த்தி கிட்ஸுக்கு, அப்புறம் ஏஜ் அட்டன் பண்ண பொண்ணுங்களுக்குலாம் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களாக இருக்கட்டும் இல்லை கிட்ஸாக இருக்கட்டும், வாரத்துக்கு ஒரு முறை இது மாதிரி செய்து கொடுத்து பாருங்கள். உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஹெல்த்துமே உங்களுக்கு ரீகெயின் ஆகும், விட்டமின்ஸாக இருக்கட்டும் இல்லை ப்ரோட்டீன்ஸாக இருக்கட்டும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.